தேசம் எனது தேசம் புதுடெல்லி யோகத்தின் தலைநகரம் அரசியல் சாசன சட்டம் நாம் நமக்காக நமது முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சட்டமாகும் என்பதை யோகத்தில் அறிய பெற்றேன். இது எனது யோகம், இது எனது பங்கு, இது எனது தினம், இது எனது நேரம் என்ற கருத்தில் சட்டங்களையும் கோட்பாடுகளையும் மதிப்பேன். இன்று இந்திய தேசத்தில் 3 கோடி வழக்குகள் தேக்கம் உள்ளது என்பதை நான் அறிய பெற்றேன். இந்த 3 கோடி வழக்குகளில் 60 கோடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நான் அறிய பெற்றேன். இந்த 60 கோடி மக்களில் நீதிபதிகள் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்கள், பொது ஊழியர்கள் 5 கோடி மக்கள் உள்ளனர் என்பதை நான் கணிக்கிறேன். வழக்கறிஞர்கள் மற்றும் அவரை சார்ந்த உறவினர்கள், ஊழியர்கள் 10 கோடி மக்கள் எனவும், காவலர்கள், அதிகாரிகள் மற்றும் அவர்களை சார்ந்த உறவினர்கள் 20 கோடி மக்கள் எனவும், சிறைத்துறையினர், குற்றவாளிகள், சாட்சிகள் என 10 கோடி மக்கள் எனவும், புகார் கொடுத்தவர்கள் மற்றும் பாதிப்படைந்த மக்கள் 5 கோடி எனவும் நான் கணிக்கிறேன். பச்சாரி யோகா இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் தட் இஸ் ஃபைட். This is to certify that OS 30 of 2014 on file with additional district MONUSEF Tirumangalam is malified, illegal, concocted, corrupted and corroded in judicial value, and that Pachari manages to file petition in person to set aside the ex parte permanent injunction in IA number 301 of 2019. This is to certify that this trust places highest esteem in judiciary and in view thereof praise the Honorable ADM Court at Tirumangalam to forward all documents in OS 30 of 2014 to the Registrar of Vigilance at Chennai, Honorable High Court, before whom the said matter is pending. Pachari approaches Bar Council of Tamil Nadu and Bar Council of India to invoke penal provisions on hearing advocates Mr. S. Murugadas of Madurai, Mr. G. Adaikalam and senior advocate S. Namachivayam of Tirumangalam for bribing and judicial trespass in the Honorable ADM Court in OS 30 of 2014. Pachari prays the Honorable ADM to place the accused Kapalur Sitko, Amman Palimar S. Anandan and officials of KIA for crimes in crime number 135 of 2015, crime number 82 of 2017 and for jumping anticipatory bail of the Honorable Madurai Bench High Court. Thus signed, Pachari Yoga International Trust, approved senior fellow valuer at the Institution of Valuers, New Delhi, thus dated 25th day of January 2020. Om.
திருமங்கல நீதிமன்றத்தில் என் மீது சாட்டப்பட்ட பொய் வழக்கினை OS 30 of 2014 IA 81 of 2014 யோக முறையில் பொடி பொடியாக்குவேன். நான் சமர்ப்பித்துள்ள கிரைம் நம்பர் 82 of 2017 இன் FIR 57 of 2014 மற்றும் நான் சமர்ப்பித்துள்ள கிரைம் நம்பர் 135 of 2015 இவற்றை உயர்நீதிமன்றத்திற்கு சென்று பிட்டிஷன் இன் பர்சன் எனப்படும் எனக்கு நானே என்ற பாணியில் வாதம் செய்வேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எனப்படும் பொது வழக்குகளில் நானே வாதிடுவேன். போலீசாரின் லஞ்சங்களை ஒழிப்பேன். சில விசாரணை நீதிமன்றங்களில் மெத்தனப்போக்கை அழிப்பேன். பொய்மையை ஒழிப்பேன். யோகத்தை சமநிலைப்படுத்துவேன். இது எனது யோகம், இது எனது உரிமை, இது எனது வாதம் என்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். யோக நிலையில் சவாரி செய்ய ஒவ்வொரு நீதிபதியையும், யோக சமநிலைக்காக ஒவ்வொரு வழக்கறிஞர்களையும், யோக பலனுக்காக ஒவ்வொரு காவலனையும் வாரீர் வாரீர் என அன்புடன் அழைக்கிறேன். இது எனது யோகத்தின் தினம். எனது யோகத்தின் மூலம், மின்னணு சேவை மூலம் புதுடெல்லியில் உள்ள லா பேனல் மற்றும் கேபினட் மினிஸ்டர் சங்கர் தயாள் சர்மா என்பவரையும், இ சேவை மூலம், மின்னணு சேவை மூலம் அணுகுவேன். 24/7/220 என்ற கால அவகாசத்தில் இ கோர்ட் என்னும் மின்னணு நீதிமன்றங்களுக்கு வழிவகுப்பேன். தேவைப்பட்டால் கேபினட் மினிஸ்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்களை உயர் நீதிமன்றத்திற்கும் உச்ச நீதிமன்றத்திற்கும் அழைப்பேன். நான் மறைந்தாலும் எனது யோகம் அழியாது. Understand his influence on the mind, brain, nerves, blood, the bone and the bone.